ओम नमः शिवाय गुरुवे तुणै அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா ஏற்காடு மலையில ஒரு 2500 3000 அடிக்கு மேல வந்து ஒரு ஹைட்ல இருக்கும். இங்க நிறைய வந்து பனி பாருங்க, மணிப்பூன் பனி மூட்டத்தோட இருக்கு. எதுக்காக வந்திருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா அழுகண்ணி மூலிகையை நேரா காமிக்கணும், அது வந்து இங்க தான் இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க. அந்த மூலிகையை எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். அந்த மூலிகையோட பயன்பாடு என்ன, எதுக்கெல்லாம் வந்து அந்த மூலிகை பயன்படுது அப்படினு கேட்டிங்கனா சித்தர்கள் வந்து காயகல்பத்துக்கு அந்த மூலிகையை பயன்படுத்தி இருக்காங்க. சித்தர்கள் வந்து அந்த ஞான நிலை அடைறதுக்கு முன்னாடி இந்த மூலிகையை தான் காயகல்பமா எடுத்து உடலை வந்து காயகல்பமாக்கி அதுக்கு பிறகு அந்த மோட்ச நிலை தியான நிலை அடைஞ்சு அந்த மோட்ச நிலை அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழுகண்ணி மூலிகையை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க, அது கொஞ்சம் இடம் வந்து நிறைய கொஞ்சம் குடுங்களா இருக்கு. வாங்க அந்த மூலிகையை பத்தி காமிக்கிறேன், அதுக்கு அப்புறம் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பக்கம் வாங்க, இங்க பாருங்க, இதுதான் அழுகண்ணி மூலிகை. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டாங்க, நல்ல க்ளோஸ் காருங்க. இதுதான் அழுகண்ணி மூலிகை. இப்படி தொட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க, நூல் நூலாக பருத்து பாருங்க. இந்த ஈரப்பதத்தில் தான் இந்த அழுகண்ணி மூலிகை இருக்கும். இதுதான் சுத்தமான அழுகண்ணி மூலிகை. இந்த அழுகண்ணி மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த அழுகண்ணி மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது, சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து அவங்களோட மோட்ச நிலைக்காக காயகல்பத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது வேற யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இறைவனை நோக்கி நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறீங்க, ஆனால் தியானம் வந்து ஒரு நிலை அடைய மாட்டேங்குது. அந்த ஒரு நிலை அடையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ண அலைகள் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நிலை ஒரு சிந்தனையில் வந்து தியானம் பண்ண முடிய மாட்டேங்குது இல்லையா. அப்போ அவங்க இதை வந்த மூலிகையை வந்து ஒரு 48 நாள் காயகல்பமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெய்வமும் சீக்கிரம் சித்தியாகும், அவங்களோட மனமும் ஒரு நிலை வரும். அதாவது இதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்கங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, அதே போல் வந்து பெண் கூட இருக்கக்கூடாது, மனைவி கூட இருக்கக்கூடாது அந்த 48 நாட்களுக்கு மட்டும். அது மட்டும் அந்த மாதிரி 48 நாள் இருந்தீங்க அப்படின்னா உடல் காயகல்பமாயிரும். ஒரு காயமோ வெட்டுக்காயமோ பட்டால் கூட 3-4 நாளில் வந்து அந்த காயம் வந்து குணமாயிரும். அந்தளவுக்கு ஒரு உடலை வந்து காயகல்பம் இரும்ப ஆக்கக்கூடிய வல்லமை இந்த அழுகண்ணி மூலிகைக்கு இருக்குது. இது வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது, கணவன் மனைவி பிரச்சனை, ஆண் பெண் வசியத்துக்கு பயன்படுது. கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யுன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இதை வந்து மையாக வந்து திலகமாக வந்து ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் வைக்கும்போது அவங்களுக்கான வசியம் நடக்கும். வேறு என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சு பொடி செஞ்சு இது கூட அக்தரு ஜவ்வாது கோரோஜனை புணுகு இந்த மாதிரி குக்கல் இதுகெல்லாம் சேர்த்து வந்து நல்லா மையா பதமாக அரைச்சி வசிய மந்திரம் அதாவது வந்து வயநமசின்னு சொல்லக்கூடிய வசிய மந்திரத்தை ஒரு 1008 முறையோ 10008 முறையோ வந்து சொல்லி நீங்கள் திலகமாக இட்டு போனீங்க அப்படின்னா இந்த சர்வலோகமும் உங்களுக்கு வசியமாகும். வியாபாரமாக ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்களா, எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வசீகரத்தன்மை வரும், சரிங்களா. அவ்வளோதானா, வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியான நிலைக்கு தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கி வந்து ஆன்மீக பயணத்தில் நிறைய நபர்கள் இன்றைக்கி இறைவனை நோக்கி சிவனை நோக்கி தவம் இருக்கிறதும் தியானம் பண்ணுறதும் அதிகம் இருக்கிறாங்க. அப்போ இந்த கம்மி வயசு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து இறைவனை நோக்கி போகிறாங்க, கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் ஏஜ் பர்சன் ஆகட்டும். அப்போ இந்த மனம் ஒரு நிலை ஆகலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காம உணர்வும் தேவையில்லாத சிந்தனைகள்னால தான் வந்து அவங்க வந்து இந்த தியானத்தை மேற்கொள்ள முடியலை. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 48 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விந்து ஸ்தம்பனம் ஆகும், சரிங்களா. விந்து ஸ்தம்பனம் ஆகிறதுனால உங்கள் சிந்தனைகள் வந்து அதிகம் செதற விடாது. ஒரு நிலைப்பாடில் இருந்து நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளும் போது ஒரு நல்ல ஒரு மோட்ச நிலை கிடைக்கும், அந்த இறைவனோட அனுகிரகம் கடாச்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண் பெண் சேர்றாங்க இல்லையா, நிறைய நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, அந்த விந்து வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், நீண்ட நேரம் இன்பம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு விந்து ஸ்தம்பனத்தை பண்ணக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. அப்படி இருக்கிற நபர்கள் வந்து இதை தொடர்ந்து வந்து நீங்கள் எடுத்து வந்துட்டீங்க, ஒரு 48 நாள் தொடர்ந்து இல்லை 21 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா
விந்து ஸ்தம்பனமாகும். விந்து ஸ்தம்பனமாகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் இன்பம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அழுகண்டி மூலிகை. இந்த மாதிரி அழுகண்டி மூலிகையை சொல்லணும்னா 1000 மடங்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இது எடுக்க வந்திருக்கேன். இது நேரடியாக லைவாக எடுக்கணும், நம்ம கையால் எடுக்கணுங்கிறக்காண்டி தான் இங்கே வந்தோம். சரிங்களா, இன்றைக்கி அழுகண்டி மூலிகையை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த முறை ஒரு நல்ல தகவலோடு வேறு ஒரு மூலிகையில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமசிவாய. நன்றி.